வணக்கம். பாலமலை ரங்கநாதர் கோயில், கோயம்புத்தூர் பெரியநாயக்கம் பாளையத்திலேருந்து கோவனூர் வழி போகணும். கோவனூர்லேருந்து 6 கிலோமீட்டர் மலை மேலே இருக்குது. இப்போது காலையில் டெய்லி 8:30 மணிக்கு பஸ் இருக்குது பெரியநாயக்கம் பாளையத்திலேருந்து. அங்கேருந்து ஏறினோம்னா பஸ் டிக்கெட் 6 ரூபாய் தான். நம்ம மலை மேலேயே போய் இறக்கி விடுவாங்க. 15 நிமிஷம் அந்த பஸ் அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் கீழே வந்து காரமடை கோத்தகிரி அப்படி போயிடும் பஸ்ஸு. நம்ம அந்த பஸ்ஸு விட்டுட்டோம்னா சாயந்தரம் 4:45 தான் பஸ்ஸு. இப்போது காந்திபுரத்துலேருந்து 30-32 அந்த பஸ்ஸெல்லாம் வருது, கோவனூர் வரைக்கும் வரும். அங்கேருந்து 50 ரூபா கொடுத்தோம்னா ஜீப்பில் மேலே மேலே வந்துடலாம். 50 ரூபா கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே இறங்கணுனாலும் 50 ரூபா கொடுத்துட்டு கீழே வந்துக்கலாம். ரங்கநாதர் கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். சித்தர் சமாதி இருக்குது, அதுக்கப்புறம் தெப்பக்குளம் இருக்குது. இங்கே வந்தோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ ஹரே கிருஷ்ணாவோட பாணி ஹட்டி அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் நடக்கிற நிகழ்ச்சி நடந்தது, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இஸ்கான் டெம்பிளோடது. அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் போனப்போ அம்மாவும் நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் போடுறேன். இனி அங்கே வந்து பஜன்ஸு, டான்ஸு, ஸ்பிரிச்சுவல் டான்ஸ், அப்புறம் வந்து தீபாராதனா அந்த ஃபங்க்ஷனில் இருந்தது. ஒரு மொபைல் பத்தலை, ஏன்னா ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு நிறைய சிறப்பாக இருந்தது ப்ரோக்ராம். கோயில் அன்னதானம் எல்லாம் நடக்குது. நம்ம போகிறப்போ பழம் ஒரு சீப்பு வாங்கிட்டு போயிடணும், ஏன்னா கோயில் மாடுகள் நிறையா இருக்குது. மாடுகள் நம்ம பக்கத்தில் வரும், நம்ம அதுக்கு ஒரு பழம் கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கும். நம்ம கோயிலுக்கு கார் வச்சுருக்கோங்க, பைக் வச்சுருக்கோங்க, ட்ரெக்கிங் மாதிரி இந்த போகலாம். தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த ரோடு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் மேலே இருக்கும் இறங்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். காரு பைக்கு ஓட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்தோம்னா ஹேர்பின் பென்சில் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. கார் பைக் இல்லைன்னா கவலையே இல்லை. பஸ்ஸு இருக்குது. மார்னிங் 8:30 பெரியநாயக்கம்பாளையம் காய்கறி சந்தை பக்கத்தில் வந்து நின்னோம்னா பஸ்ஸு நமக்கு மெயின் பஸ் வரும், கோவனூர் வழியாக போகிற பஸ்ஸு. அவசியம் ஒரு வாட்டி நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும். திருப்பதி மாதிரியே ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் இந்த கோயில். இங்கே வந்தப்போ நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் நடந்தது, பஜன்ஸ் எல்லாம் இருந்தது, தீபாராதனா. நான் கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பஜனில் மனசு சந்தோஷமாயிடுச்சு. நான் சாமி கும்பிட்டு நானும் பஜன்ஸெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அந்த துளசி மலையெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு நானும் பஜன்ஸ் சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு இருந்தேன். அதனால் தீபாராதனெல்லாம் நல்ல அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சாமி கும்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை, அந்த அளவுக்கு நான் நிறையா வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் அப்படி 1, 2, 3 பார்ட்டை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் இந்த பாலமலை கோயிலுக்கு வந்துட்டு வரணும். எங்கள் அம்மாவே வந்து வயசானவங்களே அவங்களே வந்து தெப்பக்குளத்துக்குலாம் நடந்து வந்தாங்க. நீங்களும் பெரியவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு வரணும். சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறில் கூட்டத்தில் நிறைய கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் ஒரு தினமும் ஒரு 50-100 பேர் வருவாங்கன்னு அங்கே இருக்க அர்ச்சகர் சொன்னார். அவசியம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும், சாமி கும்பிடணும், தியானம் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நன்றி, வணக்கம். இங்கே கோயில் பக்கத்தில் டீ கடை இருக்குது, அதில் ராகி வடை சுக்கு காப்பி தராங்க, அதுவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கோயில் அன்னதானம் நடக்கும் தினமும், நம்ம மத்தியான நேரம் அங்கே சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்தால் மனசு கொஞ்சம் நிம்மதியாகும், சுத்தமான காற்று. அந்த விடிகாலை நேரத்தில் யானையெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க கிராம மக்கள். அங்கே மலைவாழ் மக்கள் இருக்காங்க. நம்ம ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா அவங்கக்கிட்ட கேட்டோம், அவங்க துணையோடு நம்ம வந்து கீழேருந்து நடந்து வரக்கு காட்டு வழி பாதை இருக்குது, அந்த வழியாகவும் வரலாம். ஒரு தடவை நீங்கள் வந்து ஜீப்லேயோ பஸ்லேயோ மேலே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சரௌண்டிங் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஊர் மக்களோட கைடு யாராவது கேட்டு கூட்டிகிட்டு காட்டு வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு அவசியம் வரணும். நன்றி, வணக்கம்.